அந்த பொண்ணுடைய தந்தை பேசியிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்ச நாளா பொண்ணு டிப்ரெஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்றாரு. சோ டிப்ரெஸ்டா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இப்ப எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதுலதான் எல்லாரும் வந்து கோட்டை விடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆயிடுமா, சொசைட்டி வந்து பைத்தியம் சொல்லிடுவாங்களா, இல்ல வந்து அந்த பொண்ணுக்கே வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துருமா, இந்த ஆங்கிள் யோசிக்கிறாங்களே ஒழிய டிப்ரெஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற சராசரி விஷயம் இன்னும் மக்களுக்கு சென்றடையில. குழந்தை இந்த முடிவை எடுக்குதுன்னா இது ஓவர் நைட்ல வந்த முடிவே கிடையாது. அது ரொம்ப நாளா மன உளைச்சல் இருந்து, அதுவும் அந்த லெட்டர் எழுதுறப்ப ரெக்கார்டிங் பண்றப்பெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணி ஒவ்வொருமே அது செத்து செத்து தான் அதை பண்ணியிருக்கோம். சூசைட் பண்ற குழந்தைங்க இந்த சூசைட் நோட்டை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே க்ளூஸ் கொடுப்பாங்க, என்னன்னா வார்த்தைகளாலேயோ செய்கைகளாலேயோ இல்ல வந்து பொருட்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாலேயோ தனக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்குன்றதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருக்கானா, உடனே முதல்ல பெற்றோர் பண்றது உன்னை வந்து டஃபஸ்ட் கோர்ஸ்ல சேர்த்துடுறோம், ஏன்னா உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, உன்னால படிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில சேர்த்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப பணச்சுமை அதுல இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு ஒரு குற்ற உணர்ச்சி பயமும் வந்துடும். நியூஸ் கிட்ஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் அன்புடன் ஷா. நீட் நேஷனல் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு. இது வர்றப்ப எல்லாம் கூடவே ரெண்டு விஷயம் கூட வரும், இதுக்கான ஆதரவு, இதுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது. எதிர்ப்பு நிலைப்பாடுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிகமான தற்கொலைகள் நடக்கு. மாநில பட்டியல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்துட்டு கம்மியா கேட்கப்படுது. அதனால வந்து பணம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதை வந்து பயனடைறாங்க இதுல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கோட்டா, ரிசர்வேஷன், உள் ஒதுக்கீடு, இது போன்ற பல விஷயங்களை வந்து போராடிதான் வந்துட்டு இதுக்கான ஒரு விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம், ஆதரவு எதிர்ப்பு இந்த ரெண்டு விஷயம் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தாலும் கூட ஒரு விஷயம், அதாவது மரணம் அப்படிங்கிறது மட்டும் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் மட்டும், அதாவது 2009 மட்டும் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் புதுக்கோட்டையில இருந்து என் வர்ஷியா, மோனிஷா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், ரைத்து ஸ்ரீ திருப்பூர், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா துர்கா அப்படிங்கிறவங்க மதுரை எஸ்ஐயோடைய பொண்ணு, அதாவது ஒரு போலீஸ் எஸ்ஐயோடைய பொண்ணு. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்கு எதுக்கு தேவைப்படுது, இவ்வளவு பெரிய இன்ட்ரோ எதுக்காக அப்படின்னா தொடர்ச்சியா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோ. மேடம், இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்போ நம்ம பேசுறோம், அவேர்னஸ் பண்றோம், கோச்சிங் கிளாஸ் போங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு நிறைய விஷயங்கள் பண்றோம். பட் ஆனா இந்த மரணத்தை மட்டும் தடுக்கவே முடியல, அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அடிப்படையிலேயே? இந்த குடும்பத்துக்கு முதல்ல என்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்தாமங்கள். இந்த அப்பா வந்து இன்னைக்கு காலைல பேசியிருக்காரு இல்லையா, அந்த பொண்ணுடைய தந்தை பேசியிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்ச நாளா பொண்ணு டிப்ரெஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்றாரு. சோ டிப்ரெஸ்டா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இப்ப எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதுலதான் எல்லாரும் வந்து கோட்டை விடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் என்னன்னா, இப்ப டிவியேட் பண்ணணுமா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆயிடுமா, சொசைட்டி வந்து பைத்தியம்னு சொல்லிடுவாங்களா, இல்ல வந்து அந்த பொண்ணுக்கே வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துருமா, இந்த ஆங்கிள் யோசிக்கிறாங்களே ஒழிய டிப்ரெஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற சராசரி விஷயம் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட போய் அதுக்கான கவுன்சிலிங் எடுத்துக்கணும்ன்றது இன்னும் மக்களுக்கு சென்றடையில. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற அத்தனை பசங்களுக்குமே பயங்கர டென்ஷனும் பயங்கர ஆங்ஸைட்டி பதற்றமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அடிப்படையில நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா இருக்குமா, நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமா, சீட்டு கிடைக்குமா, அப்பா அம்மா இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்களே அதுக்கு நம்ம நஷ்டப்படுத்திடுவோமா, நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்களே, நம்மள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி எதிர்பார்க்கறாங்க, அண்ணன் போயிட்டான், நீ இன்னும் போலியேன்னு எதிர்பார்க்கறாங்களே, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 1008 கேள்விகள் ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதுல பெற்றோரும் ஒரு பக்கம் அவங்களுடைய பதட்டத்தை குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. பெற்றோருடைய பதட்டம் என்னன்னா, பாதி வந்து சொசைட்டிக்காக நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டோம், இவங்க கிட்ட சொல்லிட்டோம், நீட் ப்ரிப்பரேஷன் இவ பாஸ் ஆகி ஆகணுமே, ரெண்டாவது காசு விஷயம் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமே அப்படின்றது, மூணாவது விஷயம் குழந்தைகளுடைய மனநிலையில இருந்தும் பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க, இவளுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவா, இவளால முடியுமா, இவ ஒருவேளை கோட்டை விட்டுவாள் அப்படின்ற அந்த அச்சமும் பெற்றோருக்கு இருக்கு. சோ இன்டைரக்டா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் குழந்தைங்க மேலதான் மறுபடியும் திணிக்க, சொசைட்டில இருந்து பெற்றோருக்கு வர ப்ரெஷரை பெற்றோர் வந்து குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் விஷயத்துல மன்னிக்கணும் துர்கா, தங்கை துர்காவுடைய விஷயங்கள்ல எல்லாருமே என்ன நம்புனாங்க, ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. எல்லாருமே நம்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் நம்புறாங்க, சொந்தக்காரங்க நம்புறாங்க, பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நான் நல்லா தான் படிக்கிறேன், நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ பிரச்சனை வந்து அவங்க சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லயா இல்ல எக்ஸாம்லயா? அந்த நம்பிக்கை வைக்கிறது
எதிர்பார்ப்பு வைக்கிறதுன்றது தவறே கிடையாது. ஆனா அதை வைக்கிற விதமும் அந்த குழந்தையோடைய ரெசிப்ரோகேஷன் இருக்குல்ல, அவங்க சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றதையும் நம்ம பாக்கணும்ல. இப்ப ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருக்கானா, உடனே முதல்ல பெற்றோர் பண்றது உன்னை வந்து டஃபஸ்ட் கோர்ஸ்ல சேர்த்துடுறோம், ஏன்னா உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, உன்னால படிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில சேர்த்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது, ரொம்ப பணச்சுமை அதுல இருக்குன்னு தெரிஞ்சா அந்த குழந்தைக்கு ஒரு குற்ற உணர்ச்சி பயமும் வந்துடும். இப்ப நம்ம சும்மா விளையாட்டுக்கு ஆடுறதுக்கும் காசு வச்சு ஆடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு பயம் வந்துரும்ல நமக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுது, நம்ம மேல காசு கட்டி இருக்காங்க, நம்ம தோத்தோம்னா குடும்பமே தோத்துருமே அப்படின்ற ஒரு பெரிய பாரத்தை அந்த குழந்தைங்க தலை மேல வைக்கிறதா நான் நினைக்கிறேன். அவங்க ஆஃப்டர் ஆல் வந்து டீனேஜர்ஸ், அவங்க என்ன ஒரு 18-19 தான் அவங்களுக்கு ஏஜ் ஆகுதுன்றப்ப அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்து அவ்வளவுதான் தாங்கிக்க முடியும், அவ்வளவு ப்ரெஷர் தான் அவங்களால தாங்க முடியும், ஓவர் ப்ரெஷர் அவங்களால தாங்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை வச்சுட்டே வந்து இது வேற கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை வேற ரீபே பண்ணும், இந்த படிப்புக்காக வாங்கின லட்சக்கணக்கான கடன் வேற நிக்குது, இப்படிலாம் பேசும்போது அதெல்லாமும் ப்ரெஷர் ஆகுது. சோ நான் வந்து பெற்றோர் குழந்தைய கொல்லணும்னோ இல்ல கஷ்டப்படுத்தணும்னோ எந்த பெற்றோருமே பண்ண போறது இல்ல, அவங்களுடைய தெரியாம போறது, அவங்களுடைய அன்அவேர்னஸ் அண்ட் அவங்களுடைய இயலாமை, இதுதான் வந்து முக்கிய காரணம். அந்த குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. குழந்தைகள் இந்த காலத்துல ஒரு பெரிய மைனஸ் ஒண்ணு இருக்குங்க, இது நம்ம ஓதலையும் பேசிட்டு இருக்க விஷயம்தான். விழுந்து எந்திரிக்கணும், திருப்பி ஓடணும், இந்த கான்செப்ட் இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு இல்ல. விழுந்தாலே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க, எழுந்து ஓட முடியாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படி ஓடுனா சொசைட்டி ஏத்துக்காதுன்னு நினைக்கிறாங்க. இது அவங்களா அசியூம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் உண்மையிலேயே வாழ்க்கைன்றது நம்ம விழுந்தா எழுந்து ஓடணும், மறுபடியும் விழுவோம், திருப்பியும் எழுந்து ஓடணும், இதான் வாழ்க்கை. இதை வந்து அவங்க சரியா கிரகிக்கலன்றத உண்மை ஸ்கூலும் சொல்லித்தரல, பேரண்ட்ஸும் சொல்லித்தரல, குழந்தைகள் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல குழந்தைகளுக்கும் அது தெரியல. சோ சக்சஸ் சக்சஸ் மட்டும்தான் இருக்கணும், ஃபெயிலியர் வந்துடவே கூடாது, வந்துச்சுன்னா நான் இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒண்ணு, ரெண்டாவது, மெடிக்கல் கோர்ஸ் மட்டுமே உலகத்துல ஒரு கோர்ஸ் கிடையாதுங்க. நீங்க சேவை செய்யணும்னா 18 கோர்ஸ் இருக்கு, பணம் சம்பாதிக்கணும்னா 18 கோர்ஸ் இருக்கு, இன்னும் தலை சிறந்த கோர்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் வெளியே காம்படிஷனுக்கே வராத கோர்சஸ் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதெல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா ஒரே இந்த ரேஸ் மாதிரி இதுலயே போகணும் எல்லாரும்னு நினைக்கிறதே ஒரு பணம் சம்பாதிக்கணும், என்ன சொல்றது, போயிட்டு சேவை பண்ணணும் அப்படின்ற மட்டும் இருக்கக்கூடியவங்க வந்து இதை சூஸ் பண்ணோம், சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போனோம் அப்படின்னு கிடையாது. ஒரு பேஷனேட்டடா எனக்கு இது வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் வந்து சூசைட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க தங்க அனிதா விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டது என்னன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மருத்துவம் பாக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. நிச்சயமா நான் என்ன சொல்றேன், இந்த குழந்தைகளை மட்டும் நான் சொல்லல, நான் ஜென்ரலாவே சொல்றேன், இந்த நீட்ன்றதே ஏன் டஃபாச்சு, மெடிக்கல் கோர்ஸே ஏன் டஃபாச்சு அப்படின்னா எல்லாரும் ஒரு ஸ்ட்ரீம்ல போகணும்னு நினைக்கிறது. சி, நம்ம எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கை ரொம்ப பெருசு. இந்த மெடிக்கல் கோர்ஸ் ஒண்ணுதான் வாழ்க்கையா, அதுல ஒருத்தவங்க உயிரை விடுறாங்கன்னா அப்ப அந்த கோர்ஸுக்கே அர்த்தம் இல்லாம போயிடு, ஒரு உயிரை காப்பாற்றுறது மெடிக்கல். இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன், எங்க அப்பா கிட்ட கேக்குறேன் அப்படின்னா அது அது வந்து ஏன் இது மட்டும் தானா, வேற இது இது வேணாம் உனக்கு, இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும். இல்லைன்னா நான் எனக்கு வேணும்னு கேக்குறது வந்து எப்படி எனக்கு வந்து அவர் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தா அது எப்படி இருக்கும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் வேணும்னு கேக்குறீங்க, அந்த விஷயம் ஏதோ காரணத்தினால உங்களுக்கு கிடைக்காம போயிடுது, அடுத்தது வேற விஷயத்த அட்ஜஸ்ட் பண்றதுல வாழ்க்கை தானே. அந்த விஷயம் எனக்கு கிடைக்கலனால நான் உயிரை விட்டுருவேன்றது எப்படி ரைட் ஆகும், வாழ்க்கையே அப்படிதாங்க. எவ்வளவு என்னென்னமோ ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும், என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைப்போம், எல்லாராலையும் அதை பண்ணணும் முடியாது, ஆனா அதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம். முடியலையா நம்ம சாதனையோட லெவலை மாத்திக்குவோம், இல்ல வேற டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போமே, வாழ்ந்து ஆகணும், அதுதான் சாதனை. நாம் சாதனை பண்ண முடியலன்னு செத்துறது சாதனை கிடையாது இல்லையா. நான் இந்த குழந்தைகளை யாரையும் நான் தாக்கல, யாரையும் நான் வந்து ஏளனம் பண்ணல, ஏன்னா எனக்கு புரியுது அந்த வலி எவ்வளவு. அந்த குழந்தை இந்த முடிவை எடுக்குதுன்னா இது ஓவர் நைட்ல வந்த முடிவே கிடையாது, அது ரொம்ப நாளா மன உளைச்சல் இருந்து அந்த மென்டல் ஆகனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னைத்தானே துன்பப்படுத்திக்கிட்டு தான் கடைசியில வேற வழி இல்லாம நாளைக்கு எக்ஸாம் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது மண்டை வெடிச்சிடும்ன்ற நிலைமைக்கு போயிட்டு தான் அந்த குழந்தை இந்த முடிவு எடுத்திருக்கும். அதுவும் அந்த லெட்டர் எழுதுறப்ப ரெக்கார்டிங் பண்றப்ப எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கும், ஒவ்வொருத்தனையும் அது செத்து செத்து தான் அதை பண்ணியிருக்கும். கடைசியில இதுக்கு மேல இருக்க வேணாம், யாருக்கும் பாரமா இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கும். பட் நான் என்ன சொல்றேன், இந்த இந்த முடிவுக்கு வராம குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு நம்ம இதை சொல்றது தப்பே கிடையாது. இது இல்லைன்னா இன்னும் ஏ இல்லைன்னா பிளான் பி அப்படிதானே நம்ம சொல்லுவோம், பிளான் ஏ ஒண்ணு போடுறோம் போலியா, பிளான் பி. அதுக்காக பிளான் ஏ சக்சஸ் ஆகலன்னு உயிரை விடுறது ரைட் கிடையாதுங்க. இது இன்னும் விஷயத்துல மாத்திரம் இல்ல, சரி நாளைக்கு கோர்ஸே கிடைச்சிருச்சு, அங்க ஒரு பிரச்சனை வருது, ஒரு ராகிங் பிரச்சனை வருது, இல்ல வேற ஒரு பிரச்சனை வருது, உயிரை உண்ணுமா,
சரி கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த அளவு சம்பளம் கிடைக்கல, உயிரை ஒண்ணுமா? சரி, அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப் இருக்கு, அங்க வந்து நாம லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ண முடியல, உயிரை ஒண்ணுமா? சோ நீங்க பிரச்சனைக்கு இருந்துட்டே இருக்கும் லைஃப்ல கான்ஸ்டன்டா, ஒவ்வொரு ஸ்டேஜிலும் உயிரை ஒண்ணுமான்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி இல்ல, நம்ம வாழ்ந்தாகணும், அதுக்கு நம்ம பிளான் பி பிளான் சி போயிட்டே இருக்கு, தப்பே கிடையாது. சைக்கலாஜிக்கலா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்ன்றதாங்க விஷயம். நான் வந்து ஒரு சிறந்த மாணவி அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவ கிடையாது. ஃபிஃப்த் ரேங்க் வாங்கினாலும் நான் திருப்பி ஃபர்ஸ்ட் ரேங்க்கு எய்ம் பண்ணுவேன்னு சொல்லி திருப்பியும் சண்டை போடுறா இல்லையா, அவதான் சிறந்த மாணவி. சோ அந்த ஒரு பண்பை நம்ம குழந்தைங்களுக்குள்ள இன்ஸ்டில் பண்ணணும். நீ விழுந்தியா, எந்திரி, பெற்றோரும் தட்டி கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, வா படிச்சுக்கலாம், இப்ப என்ன என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லணும். நீ இந்த மார்க்கை வச்சுதான் நீ என் குழந்தைன்னு நான் உன நிர்ணயிக்கல, நீ என்னைக்கு இருந்தாலும் என் குழந்தைதான், நீ படிச்சாலும் படிக்கலனாலும் என் குழந்தை, உனக்கான முழு அங்கீகாரமும் அன்பும் என்கிட்ட இருந்து கிடைக்கும், இது கிடைச்சா உன் லைஃப் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசைதான். அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே ஒழிய, நீ இந்த மார்க் வாங்கலன்னா நீ என் வீட்டுல இருக்க அருகதே இல்லைன்னு சொல்றது எந்த பேரண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாங்கன்னா தப்பு. அதே போல இப்ப சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு அவங்க போயிருக்காங்க இல்லையா, நேத்து கூட அந்த சம்பவமானது சூசைட் பண்ணிக்கிற ஒரு தாட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த தாட்ல அவங்க என்ன விஷயம் வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த தாட்ஸ் இருக்கிறப்ப அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அதுல இருந்து வெளியில வர்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அந்த ஃபாதர் சொன்னது திருப்பி திருப்பி எனக்கு கேட்டுட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, பொண்ணு கொஞ்ச நாள டிப்ரெஷன்ல இருந்தா அப்படின்றாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வந்து பக்கத்துல உட்காந்து பேசுனீங்களா, இல்ல அவளுக்கு வந்து அவளுடைய நடவடிக்கைகளை கவனிச்சீங்களா, அவளுக்கு வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்த்த ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனல் கதையை எடுத்து சொன்னீங்களா, உங்க மாமாவுக்கு கூட இப்படிதான் ஆச்சு, ஆனா இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான், அன்னைக்கு தோத்தான் இன்னைக்கு ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்களா, அதெல்லாம் நீங்க பண்ணீங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது, நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு ப்ரொஃபஷனலா நான் பதில் சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. எல்லா குழந்தைகளுக்கும் கவுன்சிலிங் தேவை நான் சொல்ல மாட்டேன். எந்த குழந்தைக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாயி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கோ டெஃபினட்டா கவுன்சிலிங் தேவை, ஏன்னா அவங்களுக்கு பிளாங்க் ஆயிடும் மைண்ட். இப்ப இந்த குழந்தைக்கு கூட முக்கியம். உடனே வந்து மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்கன்னு பயப்படவே பயப்படாங்க, இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் தேவையே இல்லை. அவங்களுக்கு சரியான முறையான கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா பெற்றோர் விட்ட விஷயங்களை நாங்க கேப்சர் பண்ணுவோம். சோ அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது, நம்பிக்கை கொடுக்கறது, தன்னம்பிக்கையை வளர்க்கறது, அந்த பிளாக் அவுட்டை வந்து ரெக்டிஃபை பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலால தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஓகே நாளைக்கு தானே எக்ஸாம் பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்றது பண்ணலாம், ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்துட்டனால. அதை விட்டுட்டு டிப்ரெஷன்ல தான் இருக்கா, அதோட எக்ஸாம் எழுதிட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அது வந்து சரியான முடிவா இருக்காது. ஏன்னா டிப்ரெஷன்ல இருக்காங்கன்றதே எப்படி அவங்க சொல்றாங்க, சரியா சாப்பிடல, தூங்கல, தனிமையில இருக்கா, வெறுத்து போயிருக்கா, சோகமா இருக்கா, இதெல்லாம் வச்சுதானே சொல்றாங்க. அப்ப அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்ப அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து மனக்குழப்பத்துலதான் இருந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கவுன்சிலிங் கொடுத்தே ஆகணும். சில இடங்கள்ல ரேர் கேசஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லிருவாங்க எனக்கு டிப்ரெஷனா இருக்கு அப்படிங்கறத சொல்லிருவாங்க, இல்ல வெளிப்படுத்திடுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சைலண்டாவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி வந்து இப்ப எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் வந்து கூடவேதான் இருப்பாங்க, அவங்க ப்ரிப்பரேஷன் அப்போவோ இல்ல அவங்க அவங்க நோட்டீஸ் பண்ற இடத்துலதான் இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய பிஹேவியர்ல சேஞ்சஸ் தெரியும், அவங்களுடைய நடைமுறையில டிஃபரன்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சரியா தூங்க மாட்டாங்க, ஒரு மாதிரி உட்காந்துட்டு புலம்பிட்டே இருக்கிறது, இல்ல வெறிச்சு ஒரு இடத்த பாத்துட்டே இருக்கிறது, அப்புறம் என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், நான் பிறக்காம இருந்தா நீங்க எல்லாம் நல்லா இருந்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட்டிங் வேர்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. செல்ஃப் பிட்டி இருக்கும், எனக்கு எதுவுமே வராது, நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப இருக்கும், எக்ஸாம் எழுதினா மாத்திரம் என்ன பாஸ் ஆகிட போறேன், எப்படியும் ஃபெயில் தானே ஆக போறேன் அப்படின்னு அவங்களா வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் குள்ள போயிட்டு இருப்பாங்க. அண்ட் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, மத்தவங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த நம்ம இப்ப பேசுனா திருப்பி பேசுறோம், திட்டுனா திருப்பி பேசுறோம், அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிக்குவாங்க. ஆமா நான் தான், என் மேலதான் தப்பு, நான் தான் அப்படின்ற மாதிரி அட்மிட் பண்ணிப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்தா நமக்கே பரிதாபமா இருக்கும் அவங்கள பார்க்க, ஏன் இப்படி பண்றான், இந்த புள்ள நல்லா தானே பேசும், நல்லா கலகலப்பா தானே இருக்கும், சண்டை போட்டா எதிர்த்து சண்டை போடுமே, ஏன் இப்படி எல்லாத்தையும் அட்மிட் பண்ணுது அப்படின்றப்ப கொஞ்சம் காஷன் ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது, நிச்சயமா வந்து க்ளூஸ் கொடுப்பாங்க. சூசைட் பண்ற குழந்தைங்க இந்த சூசைட் நோட்டை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடியே க்ளூஸ் கொடுப்பாங்க. என்னன்னா வார்த்தைகளாலேயோ செய்கைகளாலேயோ இல்ல வந்து பொருட்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாலேயோ
தனக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்குன்றதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் யாருமே கவனிக்கலன்னதுக்கு அப்புறமா தான் சூசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை நிச்சயம் பண்ணியிருக்கோம், லைக் புக்ல முன்னாடி எழுதுறது ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பர்டன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டா. இது வரைக்கும் சூசைட் பண்ணவங்களுடைய இதை பார்த்தீங்க, ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். குழந்தைகிட்ட ஒரு மாற்றம் இருக்குனாலே உடனே நீங்க கவனிங்க. இதே இந்த குழந்தைக்கு ஃபீவர்னா உடனே பார்ப்போம்ல, எக்ஸாம் நாளைக்கு இருக்கு குழந்தைக்கு ஃபீவர், சீக்கிரம் டாக்டர் கிட்ட ஓடு என்னன்னு பாரு அப்படின்ற அந்த படபடப்பு நமக்கு இருக்கும் இல்ல. அதே மன பிரச்சனைனா யாருமே கவனிக்கிறது இல்லை, எக்ஸாம் முடியட்டும் அப்புறமா மெதுவா போய் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அது முதல்ல அதுதான் அவேர்னஸ் திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த சரியான ஜங்ஷன்ல கண்டுபிடிச்சோம்னா அந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸ் கிட்டதான் இருக்கு, ஏன்னா அவங்கதான் பக்கத்துல இருக்க பிரைமரி கேர் கிவர்ஸ். ஸோ அவங்கதான் அதை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன், நானு கவுன்சிலிங் போறேன், எனக்கு இன்னும் கூட வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆகல, நான் வந்து சூசைட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நான் அந்த டைம்ல நான் வந்து என்ன ஒரு ஒரு தாட்டுக்கு வந்தாலோ இல்ல என்ன ஒரு ஒரு ஆக்ஷன்ல இருந்தாலோ நான் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல இதுல இருந்து நான் வெளியில வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் மீறியும் ஒரு மனக்குழப்பம் இருக்கு, அந்த சூசைட் நோக்கி போயிட்டாங்க, அந்த வெப்பன் வாட் எவர் இட் இஸ் அதை கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, இங்க வந்து எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்காங்க, இவங்க நிக்கிறதுனால ஓட்டம் நிக்க போறது இல்ல, எல்லாரும் ஓடதான் போறாங்க. அதனால ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் திருப்பியும் பேக் டு நார்மல் தான் இந்த உலகம் இருக்க போகுது. சோ உங்களுடைய இழப்பு எந்த விதத்திலையும் எந்த மாற்றமும் மத்தவங்களுக்கு உலகத்துக்கு கொடுக்காது, ஆனால் உங்க குடும்பத்துக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இது ஒரு பெரிய பிளாக் மார்க்கா. அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கூட சொல்லுவாங்க, உன் அத்தை ஒருத்தவங்க இருந்து அங்க படிக்கும் போது சூசைட் பண்ணிட்டாங்கன்னு, அது அந்த குழந்தை வரைக்கும் பாதிக்கும். ஸோ டெஃபினட்டா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ஒரு பாதிப்புன்றது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க இல்ல யாருமே தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது, எவ்வளவு இருட்டான ஒரு இரவா இருந்தாலும் விடிஞ்சுதான் தீரும். அதனால என்னதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். சொல்ல முடியாது அந்த பொண்ணு அழகா வந்து நீட்ல பாஸ் ஆயிருக்கலாம், ஃபர்ஸ்ட் மார்க் கூட வாங்கியிருக்கலாம், இல்ல ஃபெயிலே ஆயிருந்தாலும் வேற ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிருக்கலாம். எவ்வளவு விஷயம், ஆப்ஷன்ஸ் ஆர் டூ மெனி. என்னன்னா நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்து அதை யோசிக்கணும். சரி எல்லாம் இருக்கட்டும், நடக்கிறது நடக்கிறக்கும், ஒண்ணு கடவுள் மேல பாரத்தை போடுங்க, இல்ல உங்க அப்பா அம்மாவ முகத்தை யோசிச்சு பாருங்க, இல்ல உங்க ஃபியூச்சர்ல நீங்க எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பீங்கல்ல அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போடுவோமே, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளினாலே அது ரிசால்வ் ஆயிடும். யூஸ்வலா சூசைட் அப்படிதான், அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு நாளைக்கு பாத்துக்கலான்றவங்க மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பண்ணலாம். எந்த மாதிரியான பேசிஸ்ல வந்து பெற்றோர்கள் அவங்க மேல திணிக்கிறாங்க, அதுல அது பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கான ஒரு பதிலா? பெற்றோர் முதல்ல கம்பாரிசன் பண்ணக்கூடாது, ரெண்டாவது உங்களுடைய பினான்சியல் பேர்டன்ஸ் குழந்தைங்களுக்கு காட்டாதீங்க, எஸ்பெஷலி அவங்களால ஏற்பட்ட செலவு அது அவங்களை ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுவாங்க. மூணாவது பெற்றோர் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, திருப்பி திருப்பி நீ இந்த கோர்ஸ் எடுக்கலன்னா வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு அவங்க வார்த்தைகளால சொல்றாங்க. என்ன பண்ணுவேன் நீ, அவங்க எடுத்துட்டாங்க இவங்க எடுத்துட்டாங்க, உங்க லைஃபே போயிடுமே அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு அது அதிகமான பயத்தை கொடுக்குது. அண்ட் நிறைய பெற்றோர் இப்போ இது மாதிரி தாங்க, ஒருத்தனை நல்லவன் சொல்லிட்டு அவனால திருப்பி வர முடியாது இல்ல, என்னை எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, என்ன எல்லாரும் நல்லவன் சொல்றாங்களே, நான் திடீர்னு எப்படி கெட்டவனா மாற முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அந்த மாதிரி உன்னால முடியும், நீ தான் வாங்குவ, நீ ஃபர்ஸ்ட் மார்க், உன்னால நீ ஈஸியா கிராக் பண்ணு இப்பெல்லாம் சொல்லும் போது படிக்கிற பிள்ளைக்கு தெரியுது, ஐயோ இது டஃபா இருக்கே, இவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அளவுக்கு இது ஈஸியா இல்லையே, ஒருவேளை ஸ்லிப் ஆனா என்ன ஆகுன்ற ஒரு பயம் வருது. சோ நீங்க நம்பிக்கை வைக்கிறது வைங்க, அத வார்த்தைகளால டெய்லி அப்படி சொல்லாதீங்க, நீ பண்ணுவ உன்னால முடியும், நீ மட்டும் தான் பண்ணுவ அப்படி சொல்லாதீங்க, நீ உன்னால முடியும் நீ பண்ணுவ, அப்படியே இல்லைனாலும் நம்ம மறுபடியும் பண்ணுவோம், இது எல்லாம் சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் தான், நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ சின்சியர் எஃபர்ட் எடுப்பன்னு எனக்கு தெரியும், அந்த எஃபர்ட் நீ எடு, என்ன வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லணும். அவங்க ஒரு வேற என்ன சொல்றது, ஒரு பாக்ஸிங் ஃபீல்டுல அவங்கள தனியா வச்சுட்டு இவங்க வெளியே இருந்துட்டா நல்லா அடி நல்லா அடின்னு சொல்றது வந்து அது ரைட் இல்ல இல்ல, ஏன்னா அந்த குழந்தை தனிமையில இருக்கு, அது பயத்துல இருக்கு, ஓவர்லோடட்ல இருக்கு, படிப்பையும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மத்த விஷயங்கள் நடக்கிறதையும் அது மைண்ட்ல வச்சுக்கணும், ஃபினான்சியல் பர்டனையும் ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப டஃப், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன். அதனால அவங்களுக்கு தேவையான சூழல் என்னன்னா நம்பிக்கை, பாதுகாப்பு, அன்பு, எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு தைரியம், இதை வந்து பெற்றோர் கொடுத்தே ஆகணும். செப்டம்பர் 13 நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல எல்லாமே லாக்டவுனு, எல்லாருமே கொரோனாவில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய எல்லாமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அரியர் தேர்வு கூட எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க.
சோ அப்படி இருக்கிறப்போ இந்த 13ஆம் தேதி இந்த நீட் தேர்வுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டைம்ல வந்து எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது வந்து மாணவர்களை எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து தள்ளும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, அவசியம் அவசியம் இல்லைன்றது நமக்கு தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் எடுக்கிற ரூல்ஸ் தான் எல்லாமே. கவர்மெண்ட் திடீர்னு ஒண்ணு சொல்றாங்க, திடீர்னு மாத்துறாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா, இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி அன்சர்டன், யாருக்குமே தெரியாது இது கன்ஃபர்ம்டா நடக்குதுன்னு. லைக் நேத்து வரைக்குமே மேபி அது கூட இந்த குழந்தைகளுக்கான அந்த ஷாக்குக்கான காரணமா இருக்கலாம். நடக்காதுன்னு நினைச்சிருப்பாங்க, ஐயோ டேட் கொடுத்துட்டாங்க கன்ஃபார்ம்டா நடக்க போகுதுன்றது கூட ஒரு ஷாக்கா இருந்திருக்கலாம். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நம்ம ப்ரிப்பேர்டா தானே இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே தான், போராட்டம் ஏன் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா போராடி தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது. டெஃபினட்டா எதிர்பார்க்கலன்றது உண்மை. அண்ட் கவர்மெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்ப இதை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே லேட்டா தானே பண்ணிருக்காங்க. Supposed to have been before, இப்பதான் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து அரியர்ஸ் எல்லாம் ஆல் பாஸ் பண்ண மாதிரி இதை பண்ண முடியாது. இப்போ இது நம்ம வந்து பாதிப்பு சைடு நீங்க பாக்குறீங்க, இதை பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போக வேண்டும். பிராக்டிகாலிட்டி, மேபி இப்போதைக்கு கொரோனா ஒழியாதுன்றனாலயா இருக்கலாம், தெரியல. என்ன காரணத்துக்காக அவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா வச்சதோடைய இம்பாக்ட் நான் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலா குழந்தைகளுக்கு ஒரு ஷாக் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி நாளைக்கு அட்டன் பண்ண போற குழந்தைகள் தயவு செஞ்சு ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. பயப்படாதீங்க, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க அங்க போய் எழுதிட்டு வர போறீங்க. உங்க மூளைக்குள்ள கையை விட்டு யாரும் திருட முடியாது. சோ அதுல நீங்க நம்பிக்கையா இருங்க. நீங்க படிச்சீங்கன்னா அதுல நீங்க தெளிவா இருப்பீங்க. அங்க கேக்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொன்னீங்கன்னா பாஸ் ஆவீங்க, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் சிம்பிள். டோன்ட் ப்ரெஷரைஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. போய் ஜாலியா எழுதிட்டு வாங்க. ஏன்னா இனிமே படிச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. இன்னைக்கு நைட் யாரும் படிக்க போறதில்ல, இது வரைக்கும் படிச்சதுதான். அதனால இத வந்து ஒரு ஒரு இவெண்டா பாருங்களே ஒழிய ஒரு ஒரு பனிஷ்மெண்டா பாக்காதீங்க. சோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. நன்றி. Thank you.